ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் பால் கிரிக்கெட். இன்றைக்கி எந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிசி விசஸ் ஆர்ஆர் தான். இது மேட்ச் நம்பர் 34. நம்ம எஸ்டர்டே கொடுத்த ப்ரிடிக்ஷன் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தாலே சூப்பராக க்ளீன் ஸ்வீப் அடிச்சிருக்கலாம், ஏன்னா நிறைய கொடுத்த ஹிண்ட்ஸில் எல்லாமே ஒர்க் ஆச்சு. அதேமாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நீங்கள் ஒரு பெரிய வின் வின் பண்ணலாம். எல்லாருமே வெனியூ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா, இது வந்து வேன்கலாடா ஸ்டேடியம் நடக்குது மும்பையில். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவரேஜ் ஸ்கோர் 164 கொடுத்துருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் சேசிங் டீம் 60% வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக நடக்கிற எல்லா மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே பேலன்ஸ்டாக இருக்காங்க. ரெண்டு டீமில் எந்த டீம் வேணாலும் ஜெயிக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிளேயிங் லெவல் பற்றி பார்த்துக்கலாம். பிருத்வி ஷா, டேவிட் வார்னர், சர்ஃப்ராஸ் கான், ரிஷப் பண்ட், பாவல், லலித் யாதவ், சருள் தாகூர், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முசைவி ரஹ்மான், கைல் அகமது. இதில் பார்த்தீங்கன்னா முசைவி ரஹ்மான் பார்த்தா எக்ஸ் பிளேயர். நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயரோட் பிளேயிங் லெவல், பட்லர், படிகல், சாம்சன், கருண் நாயர், ஹிட்மயர், ரியான் பராக், அஸ்வின், ட்ரென் போல்ட், பிரசித் கிருஷ்ணா, ஓமேக், சகல். இதில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் எக்ஸ்பிளேயர் இருக்காங்க, நீங்கள் க்ரூஷலாக இருப்பாங்க. ஹிட்மயர், அஸ்வின், ட்ரென் போல்ட் மூணு பேருமே ஒரு ஆல்ரெடி டெல்லி கொண்ட பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு ஹெட்வேர்ட் ஸ்டேட்டஸ் பற்றி பார்த்தலாம். டெல்லியோட ஹெட்வேர்ட் ஸ்டேட்டஸ், டெல்லியில் பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா 18 தான் அவரேஜ் வச்சிருக்காரு. ஆனால் ரீசெண்டாக நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா இன்ச்சியலாகவே பவர் பிளேயில் வந்து ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால, ஸ்விங் ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இன்ச்சியலாக பவர் பிளேக்குள்ள ஒரு மூணு விக்கெட் உள்ள சான்சஸ் இருக்குது. இப்போ ஸ்டாண்டர்டான பேட்ஸ்மேன் டேவிட் வார்னர் பேட்ஸ்மேனை கம்பல்சரி நம்பி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த பிருத்வி ஷா பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டு இன்னிங்ஸ் சேர்த்து ஒரே 240+ தான் வச்சிருக்காரு. மற்றெல்லாம் டூ டிஜிட்டில் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்காரு. அதனால் நீங்கள் அவனுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஃபஸ்ட் இங்கே சிறப்பாக எடுத்துகிட்டு போகலாமோ திங்க் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் டேவிட் வாரர், டேவிட் வாரர் மொதல் சாலிடான பேட்ஸ்மேன் மாதிரி தான் தெரியறாரு. உங்களுக்கு அகேன்ஸ்டாக அவரேஜ் 32 வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் சூப்பராக வச்சிருக்காரு, 50 அவரேஜ் வச்சிருக்காரு. நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணுறப்ப கம்பல்சரியாக அவருக்கு சிவிசி ஆப்ஷன் கூட போகலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட. அவர் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் யாருனே தெரிய மாட்டுது. ஒரு ஒரு மேட்சுக்கும் ஒரு ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு இருக்காங்க. ரிஷப் பண்ட் வருவாரா, சர்ஃப்ராஸ் கான் வருவாரான்னு சரியாக தெரிய மாட்டுது. அதனால் அதுக்குள்ள எங்கள் கிளியராக பார்த்துங்க. சர்ஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே சூப்பராகவே அவரேஜ் வச்சிருக்காரு, 46-45 சொல்லி அடிச்சு வச்சிருக்காரு. ஆனால் ஒரு பேட்டிங் சான்சஸ் கிடைக்க மாட்டேது. சப்போஸ் கிடைச்சா கூட நீங்கள் அவர் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம், எஸ்எல்ல ட்ரை பண்ணுறத விட. நெக்ஸ்ட் ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா 60 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 37, செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 51 வச்சிருக்காரு. நீங்கள் வந்து அவர் எடுத்து ஒரு கேப்டன்சி வேஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி இந்திய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓப்பனர் பேட்ஸ்மேனோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனால பார்ட்னர்ஷிப் போட்டு பெரிய ஸ்கோர் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவர் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் லலித் யாதவ், நான் ரீசெண்ட் டெல்லி மேட்ச்சில் எப்பயுமே சொல்கிறேன், லலித் யாதவ் எப்பயுமே ஒரு குரூஷியலான பிக்காக இருப்பார். ரொம்ப எல்லாருமே கம்மியாக செலக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா ஆல்ரவுண்டர் கேட்டிங்களே பெரிய பிக் நேம் ஆல்ரவுண்டர்லாம் இருப்பாங்க, எல்லாருமே அங்கே தான் செலக்ட் பண்ணி போவாங்க. இவர் பார்த்தா எப்பயுமே பார்த்தீங்கன்னா 30-20 செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனால் இவர் எடுக்கிற பாயிண்ட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் எல்லோ தெரியும். ரீசெண்டாக வந்த பாயிண்ட்லாம் 30+, 40+, 50 அந்தமாரி சூப்பர். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 68 எடுத்திருந்தார். இவர் நீங்கள் எடுத்தால் டெல்லி, இவர் வந்து டெல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட் ரோல் கொடுக்குறாங்க. ஒரு பேட்ஸ்மேனாகவும் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பவுலராகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இவங்க ரொம்ப குரூஷியலான பிக்காக இருப்பார். இவரை நீங்கள் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லேயே ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பேட்ஸ்மேன் ஆப்ஷனாகவும் இருக்கலாம், ஒரு பவுலிங் ஆப்ஷனாகவும். நெக்ஸ்ட்டு பாவல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கரேபியன் லீவில் எந்த அளவுக்கு ஒரு ஃபார்மில் வந்தாலும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு ஒரு ஃபார்மில் இல்லை. டெல்லி வந்து ஃபாரின் ஸ்லாட் இல்லை, அதனால் ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இவர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள், எஸ்எல்ல வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க. அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா இந்த டீம் கேங்கஸ்டாக 12 விக்கெட் எடுத்திருக்காரு 11 மேட்ச்சில். இதில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7 மேட்ச் ஒன்று 6 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச் ஒன்று 6 விக்கெட் எடுத்துருவார். இவர் செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப குரூஷியலான பிக் இருக்கார். ஏன்னா இவர் பேட்டிங் சான்சஸ் சப்போஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு தாகூர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டான மேட்சஸ்லாம் அவர் வந்து பவுலராக மட்டும் இல்லாமல் ஒரு பவுலர் ஆல்ரவுண்டராக இருக்கார், பவுலிங் ஆல்ரவுண்டராக. அப்புறம் பேட்டிங்லேயும் வந்து ஒரு 20+ ரன் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்ச் ஒன்று 2 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 6 மேட்ச் ஒன்று 8 விக்கெட் எடுத்திருக்காரு. மொத்தமாக 7 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்துருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்பவே க்ரூஷியலான பவுலராக இருக்குவார். குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா பர்பிள் கேப் லிஸ்ட்டில் இருக்கார். 5 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 5 விக்கெட்டும், 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டும். இவர் பார்த்தீங்கன்னா எந்த இன்னிங்ஸில் போடலாலுமே நல்ல ஒரு சூப்பரான பிக்காக தான் இருப்பார் குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி மேட்ச்சே சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வந்து நீ குளிச்சல் காம்பினேஷன் பார்க்கலாம், இந்த பக்கம் குல்தீப், அந்த பக்கம் சகல், ரெண்டு பேரும் வேறு லெவலான ஸ்பின்னர்ஸு. முஸ்தவி ரஹீம் வந்து அவரோட ஃபார்மே வேறு லெவலில் ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போகிற இருக்கும். ஆனால் இப்போ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அவரோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே மாட்டார். அவர் ஒரு விக்கெட் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்தது கிடையாது, செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஒரு மேட்ச் ஒன்று ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. அவர் செகண்ட் இன்னிங்ஸ் போகிறப்போ அவர் இங்கே கொண்டுட்டு போக வேணாம், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வரப்போனா ஒரு டீமில் எடுத்துருப்போங்க. கைலாகும் ஒரு அண்ட்ரேட் பவுலர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவர் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் அவரோட டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு மேட்ச் அவரும் குல்தீப் யாதவும் சேர்ந்து விக்கெட்ஸாக எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா மேட்சும். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு மேட்ச் ஒன்று விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸில் ரெண்டு மேட்ச் ஒன்று 3 விக்கெட் எடுக்கிறார். ஆனால் ரீசெண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மேட்ச் மேட்ச் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவரை.
நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான் லாயலோட எடுவர்ட் ஸ்டேட்டஸ் பற்றி பார்த்துலாம். பட்லர் பட்லர் பார்த்திங்க 26 அவரேஜ் வச்சாரோ, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 37, செகண்ட் இன்னிங்ஸில் 21. நம்ம அதே தான் சொன்னோம், அந்த டீமில் எப்படி ஒரு ஸ்டாண்டர்டான பேட்ஸ்மேன் வார்னர் இருக்கோ அந்த டீமில் அதேமாதிரி பார்த்தா பட்லர். ஏன்னா பவர் பிளேயர் என்ன தான் இன்ஷியலாக வீட்டு விழுந்தாலும் இந்தமாதிரி பேட்ஸ்மேனாக நீங்கள் கொஞ்சம் நம்பி கொண்டு போகலாம். ஆனால் சிவிஎஸ் ஆப்ஷன் மட்டும் பார்த்துவீங்க ஃபஸ்ட் பிடிக்கிறப்ப. படிக்கல் படிக்கல் பார்க்குறப்ப ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க ஒரே 50 அடிச்சிருக்காரு, மொத்தம் 4 மேட்ச் பிளே பண்ணிருக்க 18 தான் அவரேஜ் வச்சிருக்காரு. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெருசாக ஒரு ஆவரேஜ் இல்லை. அவர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விட செகண்ட் இன்னிங்ஸ் வரப்போ கொஞ்சம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ச்சலாக பவர் பிளேயர் விக்கெட் சொல்லி நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பட்லர், இந்த பக்கம் இவர் ரெண்டு பேரும் இங்கே அப்பேர் பண்ணுறப்ப சீக்கிரம் விக்கெட் விழுவா படிக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஆப்ஷன் தான் சொல்கிறேன். ஓகே, படிக்கல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 50 போட்டிருக்காரு, நான் எடுத்துகிட்டு போனாலும் உங்கள் வெஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் சஞ்சீவ் சாம்சன் பார்த்தீங்கன்னா 23 அவரேஜ் வச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்குது. மேபி அவர் வந்து பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணாலும் கேட்சில் ரெண்டு கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கா. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து இந்த டீம் பால் போடுறாங்க ராஜஸ்தான், அப்போ கீப்பிங்கில் ரெண்டு கேட்ச் பிடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ அதில் ஒரு 16 பாயிண்ட், பேட்டிங்கில் 10 பாயிண்ட், 30 பாயிண்ட், ட்ரீம் டீம் கூட வர நிறையவே சான்ஸ் இருக்குது அவருக்கு. அதனால் நீங்கள் அவர் ரெண்டு இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அதே சொன்ன கருணா, இன்றைக்கி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குரூஷியலான பிக்காக இருப்பார் கருணாயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா 43 வச்சிருக்காரு. ஒரு ஓவராலாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 38, செகண்ட் இன்னிங்ஸில் 48 வச்சிருக்காரு. ஆனால் கருணாயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சு நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தா நான் யாருமே செலக்ட் பண்ணல. இந்த மேட்ச்சை அவரை பெருசாக அவரை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லாம் என்ன பண்ணுவோம், பிக் நேம் பிளேயராக செலக்ட் பண்ணிட்டு போங்க டாப்பில் உள்ளவங்களா. டாப்பில் இன்ச்சலாகவே 2 விக்கெட் சொல்ல நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு சப்போஸ் கருணாயர் ஆயிருக்கு பேட்டிங் கிடச்சுனா அவர் உண்மையிலேயே ஒரு 50+ ஸ்கோர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங்கில் விக்கெட் வந்துடும். பிக் பேட் பிக் பிளேயரை விடுற ரிஸ்க் எடுக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே நீ கருணாயர் எடுத்து போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்ப. நெக்ஸ்ட்டு ஹிட்மேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குரூஷியல் பிரியாணா வாழ்ற டெல்லிக்கு ப்ளே பண்ணார். டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா மிடில் வந்து நிறையா மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வந்து ஆறாருக்கும் ப்ளே பண்ணி கொடுத்து நிறையா சான்சஸ் இருக்குது. ரியான் பராக் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக பவுலிங்லேயும் சரி பேட்டிங் சரி அந்த அளவுக்கு பெருசாக ரோல் கிடைக்க மாட்டேது. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி மொத்தமாக நார்மலாக விளாண்ட எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டார் அவர். அப்புறம் அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளேயர், 18 மேட்ச்சில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6 மேட்ச்சில் 4 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்சில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி நீங்கள் அஸ்வினை பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸில் பால் பண்ணுறப்ப. அப்படின்னா மேக்கோ அவருக்கு இங்கே அவங்க யோசிச்சா எந்த ஒரு ரெக்கார்டு இல்லை. ட்ரெண்ட் போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு க்ரூஷியலாக இருக்கார். ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பால் போடுறதா ட்ரெண்ட் போல் இன்றைக்கி ஒரு வீசி ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஷியலாக ஸ்விங் பவுலருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இன்ஷியலாக அவங்க டீமில் அகேன்ஸ்டாக இருக்கிற பார்த்தீங்கன்னா பிருத்விஷா விக்கெட் எடுக்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. பிருத்விஷா டேவிட் வரார் ஒன் டவுன் ஒரு பேட்ஸ்மேன் இவங்க விக்கெட்ஸ் எடுக்க இவர் நிறைய சான்ஸ் இருக்குது. முக்கியமாக பிருத்விஷா விக்கெட் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரெண்ட் போல் எடுத்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வீசி ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சில் 7 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் சகல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பர்ஃபார்ம் பார்த்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சகலுக்கு ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் போவாங்க. ஆனால் என்ன கேட்டால் ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சகலை வந்து நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறப்ப சிவிசி ஆப்ஷனோட கொடுத்து பாருங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஃபாஸ்ட் பாலர் நல்லா சப்போர்ட் ஆகிட்டுருக்கு. சகல் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 13 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் இருந்து இது வந்து ரீசெண்ட் ரெக்கார்டில் பழைய ரெக்கார்ட். ஆனால் ரீசெண்ட் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த க்ரௌண்டில் அவர். ஒரு பிரசித் கிருஷ்ணா 4 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்துக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விளாண்டது கிடையாது, செகண்ட் இன்னிங்ஸ் 4 மேட்ச் 1 விக்கெட். இவருக்கு ஸ்டார்ட் படி பார்த்து ஸ்டார்ட்டில் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஓகே, நான் ஃபாஸ்ட் பாலர் ட்ரை பண்ணுறோம் நினைக்கிறவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரை செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம் அவரை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் வெனிவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பிருத்விஷாவுக்கு ஹோம் கிரவுண்டு, அதனால் இது ஹிட் ஆர் மிஸ் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹோம் கிரவுண்டில் பயமில்லை அக்ரெசிவாக ஆட சான்ஸ் இருக்கும். பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிட்டு போகணும் நல்லா நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிட்மேரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் போடுவார், ட்ரெண்ட் போல்ட் அவுட் ஆகும் நிறையவே சான்ஸ் இருக்கு அவர். டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 49, செகண்ட் இன்னிங்ஸ் 61, 9-1, 66. செகண்ட் இயர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடுற, செகண்ட் இன்னிங்ஸில் அவர் வந்து சிவிசி ஆப்ஷன் கொடுக்கலாம். சர்ஃபராஸ் கான் அதேமாதிரி தான், அவருக்கு ஹெட்வேட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தரக்கார்டு நல்லாயிருக்கு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் தரக்கார்டு நல்லாயிருக்கு. ஆனால் இவர் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஷப் பண்ட் 38 அவரேஜ் வச்சிருக்காரு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 78, செகண்ட் இன்னிங்ஸ் 47, 33, 15. அப்படி சொல்ல சாலிடான ஒரு பேட்டிங் ஸ்பேனாக இருக்கார். லலித் யாதவ் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பண்ட் பிக்காக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தா ஒரு மேட்சாக அதுன்னு டக்கு. அக்ஷர் பட்டேல் 9 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. சலுது தாக்கர் 21 மேட்ச்சில் 19 விக்கெட்டு. முஸ்தபிக் ரஹ்மான் 11 மேட்ச்சில் 7 விக்கெட்டு. குல்தீப் யாதவ் 6 மேட்ச்சில் 7 விக்கெட்டு. கைல் அகமது 2 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் பட்லர் பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டில் வந்து 33 அவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நீங்கள் ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பரான பிக்காக இருப்பார். படிக்கலை பொறுத்த வரைக்கும் நீ செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரௌண்டில் பார்க்குறப்ப செகண்ட் இன்னிங்ஸ் செஞ்சுரி போட்டிருக்காரு, 34 அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ் சூப்பராகவே இது ஸ்டார்ட் வச்சிருக்காரு. சஞ்சீவ் சாம்சன் அவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பராகலாம், நீங்கள் வந்து அவர் வேணால் ஸ்கிப் பண்ணலாம். அவர் விக்கெட் கீப்பராக இருக்கனால நீங்கள் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் எடுத்து போகிறப்ப பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணாலும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ஒரு பாயிண்ட் வர நிறைய சான்சஸ் இருக்குது.
அது கருண் நாயரும் அதே மாதிரி ஒரு பன் பிக்காக இருப்பார். ஆனால் ஆவரேஜ் இந்த கிரௌண்டில் பெருசாக இல்லை. ஓகே, நான் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்குறோம், கருண் நாயரை ட்ரை பண்ணலாம். ஹிட்மேர் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் எழுதுறாரு. அதுலமே இன்னைக்கு எக்ஸ்பயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 42, 59, 41 சூப்பராக எழுதுறாரு. ரெண்டு இன்ஸ்மே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த பேட்ஸ்மேனை. நீங்கள் ரியான் பராக் அப்போ 9 மேட்சில் 103 ரன் அடிச்சிருக்காரு. அஸ்வின் பார்த்தீங்கன்னா 18 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ரன் பால் 6 மேட்ச்சில் 7 விக்கெட்டு. அதில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் 2 மேட்ச் 2 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சில் 5 விக்கெட்டு. சகல் 12 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. பிரசித் கிருஷ்ணா 6 மேட்ச்சில் 3 விக்கெட்டு. பிளேயர் பேட்டில் பற்றி பார்த்தலாம். பிளேயர் பேட்டிலில் பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா வந்து போல்டுக்கிட்ட 3 டைம் அவுட்டிருக்காரு. மூணுமே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2 டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அவர் வந்து 10 பால் அவுட் ஆகும் நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. சகலில் 2 டைம் அவுட் ஆயிருக்காரு, ரெண்டுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில். டேவிட் வரும் அஸ்வின் கிட்ட 5 டைம் அவுட் ஆயிருக்காரு. அதுமாரி ட்ரென் போல்டுக்கிட்ட 4 டைம் அவுட் ஆயிருக்காரு. சகல்கிட்ட 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட்லர் பார்த்தீங்கன்னா தாகூர் கூட்ட லார்ட் தாகூர் 4 டைம் அவுட் ஆகும். 4ல 3 டைம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அப்புறம் குல்தீப் யாதவ்ட்ட 3 டைம் அவுட் ஆகும், மூணுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆயிருக்காரு. படிக்கலந்து சலூ தாகூருக்கு தான் 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆயிருக்காரு. சஞ்சீவ் சாம்சன் அக்ஷர் பட்டேல் 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஹிட்மேயர் குல்தீப் யாதவ்ட்ட 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. கருணர் அக்ஷர் பட்டேல் 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. அந்த 2 டைமுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட்டு டெமோ டீம் பற்றி பார்த்துடலாம். டெல்லி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, நம்ம எப்படி டீம் எடுக்கிறதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இன்ஷியலாக பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் நிறைய விக்கெட் உள்ள சான்ஸ் இருக்குது, நான் அதுக்கேற்ற மாதிரி தான் டீம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்ஷியலில் ஒரு 2-3 விக்கெட் உள்ள சான்ஸ் இருக்குது. நான் டேவிட் ஒரு ஸ்டாண்டர்டான பேட்ஸ்மென்ஸில் டேவிட் வர்றவர் மட்டும் வச்சிருக்கேன், மற்ற எல்லாரையும் நான் பிருத்வி ஷா ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி ரிஷப் பண்ணிட்டு டேவிட் வர்றேன். இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்திருக்கேன். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா சகல் ட்ரென் போல் இன்ஷியலாக விக்கெட் எடுக்கிறனால அவர் வந்து நான் வந்து ஒரு பிசி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் வர பட்லர் சாம்சன் ஹிட்மேர் படிக்கல் டாப் 4 எடுத்திருக்கேன். ஏன்னா டாப் 4 எப்படியும் அவங்க சேஸ் பண்ணி வின் பண்ண சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அவங்க விக்கெட் விழுந்தால் கூட அந்த விக்கெட் எப்படி விழுந்த மாதிரி வச்சிருக்கோம்னா அது என்ன செகண்ட் இன்னிங்ஸில் போடுறவங்க வந்து நான் வந்து ஃபாஸ்ட் பாலர் வைக்கிற ஒரு ஸ்பின்னரை மட்டும் வச்சு போயிருக்கேன். அக்ஷர் பட்டேல் லலித் யாதவ் குல்தீப் யாதவ்னு சொல்லி இந்த விக்கெட் விழுந்தால் ஸ்பின்னருக்கு விக்கெட் விழுணும், அப்படி அடித்து அந்த 4 பேர் அடிக்கணும், அந்தமாரி ஒரு காம்பினேஷனை வச்சிருக்கேன். ஏன்னா அக்ஷர் பட்டேல் லலித் யாதவ் பார்த்தீங்கன்னா பவுலிங் மட்டும் இல்லை ஒரு பேட்டிங்லேயும் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸ். அதனால் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா எப்படி டீம் எடுக்கணும்னு சொல்லி காட்டுறேன். இதில் ஆர்ஆர் பேட்டிங் பிடிக்கிற பார்த்தீங்கன்னா பட்லர் தான் வச்சிருக்கேன். படிக்கலில் ட்ராப் பண்ணியிருக்கேன். சஞ்சீவ் சாம்சன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஓப்பனிங்கில் நிறைய விக்கெட் சொல்கிற மாதிரி வச்சிருக்கேன். நான் மிடில் வந்து கருண் நாயரும் ஹிட்மேர்னு ஸ்டாண்ட் பண்ணி அன்னை ரன் ஸ்கோர் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன். அதே செகண்ட் இன்னிங்ஸில் வர டாப்பில் வர எல்லா பேட்ஸ்மேனும் எடுத்து வச்சிருக்கேன். டேவிட் வார்னர் கேப்டனும். அப்புறம் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் போகிற அஸ்வினியும் சகலையும் வச்சிருக்கேன். சகலுக்கு ஒரு விசி ஆப்ஷன் வர ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போகிற 2 ஃபேஸ் பவுலர் தாகூர் அகமது அப்புறம் குல்தீப் போகிற ஸ்பின்னர் ஆப்ஷனுக்கு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஹின்ஸ் பற்றி பார்த்தலாம். நீங்கள் நீங்கள் போகிறப்ப ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போகிற ஸ்விங் பவுலர் எடுத்துகிட்டு போங்க, அவருக்கு விக்கெட் வர நிறைய சான்ஸ் இருக்குது. அதுமாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப் பெரிய லெவலில் போட நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறம் சகலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் சீவிஸ் ஆப்ஷன் கொடுத்தா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதேமாதிரி ப்ரெடிக்ஷன் பற்றி வேறாச்சும் அப்டேட் வேணும்னா கீழே உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.